இன்னொரு வகையினர் என்னென்னா, ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமா, வாசகர்களுக்கு இது பிடிக்குமா, ஒரு இசை இந்த இடத்துல இந்த இசை போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா. ஸோ ரசிகரனை மனதில் வைத்தே வந்து உங்களுக்கு சில கலைஞர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொல்லணும்னா, இப்போ எதார்த்த படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டூலெட், ஒரு காக்கா முட்டை, விசாரணை, இதெல்லாம் என்னென்னா அவங்கள் மனதிற்கு, அந்த இயக்குநர்கள், அந்த அந்த கலைஞர்களுக்கு மனதுக்கு நெருக்கமானது, இது என்கிட்ட இருக்குது நான் சொல்லணும் அப்படின்னு பண்ணுறாங்க. கமர்ஷியல் படங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரசிகர் செய்யணும், இந்த இடத்துல ரசிகர் அழுகணும், இந்த இடத்துல ஒரு பரபரப்பு பண்ணணும், இந்த இடத்துல பயமுறுத்தணும், இந்த இடத்துல கொண்டாடணும், கைத்தட்டணும், இப்படி ரசிகர்களை மனதில் வைத்தே திரைக்கதை எழுதுவாங்க. அதை ரசிகர்களை மனதில் வைத்தே நடிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், எல்லா நடிகர்களுக்கும், பெரும்பாலான நடிகர்களுக்கு இந்த இடத்துல கைத்தட்டுவாங்கங்கிறது ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரியும், நடிகர்களுக்கு நடிக்கும்போதே தெரியும். இல்லைங்க, இது வந்து எனக்கான ஸ்கோப்பான ஒரு ஏரியா, இதை நான் செய்யணும், அப்போ அதுக்கு நடிகன் சிந்திக்கணும், சிந்தித்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாமலே நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை எனக்காக நான் நடிக்கிறேன்னா, அது வந்து கமர்ஷியலாக எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது. மிக முக்கியமாக என்னென்னா, இப்போ நிறைய பேர் இந்த மெத்தட் ஆக்டிங், ஷட்டில் ஆக்டிங்கு, ரியாக்டிங், அதாவது நடிப்பு என்பது ரியாக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சினிமா இந்தியாவில், இது வந்து உலக அளவில் இருக்கக்கூடியது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆக்டிங், ஷட்டில் ஆக்டிங்கு, ரியாக்டிங்லாம் பெரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. இங்கே கொஞ்சம் மிகை நடிப்பு தேவையாக இருக்குது. நம்மளுடைய ட்ராமாட்டிக், நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இந்திய சமூகமே அதுதான். அதே தமிழில் வந்து அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய இனம் வந்து தமிழ் இனம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஷட்டில் ஆக்டிங்லாம் பண்ணிங்கன்னா இங்கே நடிக்கவே இல்லைன்றவங்க, பெருசாக ஒன்று நடிக்கலாம், அப்படி வந்தார் பேசிட்டார் போயிட்டார் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் மசாலா தூக்கலாம் தேவைப்படுது, ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தேவைப்படுது, அதோட அளவு இருக்கணும். அதிகமாக போனால் அதுவே பிரச்சனையாகிடும். இங்கே சிறந்த நான் நடிகர்களை சொல்ல விரும்பல, நிறைய பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது சேட்டைகள், கொனஸ்டைகள், கோமாளித்தனங்கள் பண்ணும்போது அதை ரசிப்பாங்க, அதுக்காக கொண்டாடுவாங்க, அதுக்காக சில்வரையை சிதறப்படுவாங்க, அவங்களுக்கு நிறைய கால்ஷீட்டு கூடும். ஸோ இது தெரிந்தே தான் செய்கிறார்கள், இதுதான் விஷயம், இதை இவங்களுக்கு தேவையாக இதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எந்த விதமான நடிகராக போகிறீங்க, இப்போ ஒரு அப்புறம் பசுபதி மாதிரி கூத்துப்பட்டங்கள்னு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர்லாம் வந்து கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணிட்டு போகிறது தான், அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வடிவேல் வந்து ஒரு இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர். அவர் வந்து அவருக்கு தெரியும், இந்த இந்த பாடி லாங்குவேஜ் இப்படி திருப்பினேன், இப்படி பார்த்தேன் அப்படின்னா ஆடியன் சிரிப்பான், ஆடியன் சிரிப்பான்னு கூட சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல சிரிப்பார்கள், மரியாதையை தான் சொல்லணும். ஸோ ஆடியன் சிரிப்பார்கள் என்பது வடிவேல் அவர்களுக்கு தெரியும், கௌட்டம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரஜினி அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய முதலாளி யார், ரசிகர்கள், அவங்களை நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணணும். ரெண்டு விதமாகவும் பண்ண முடியும், நீங்கள் எந்த விதங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இது அனைத்திற்கும் சிந்திக்க வேண்டும். ஒரு ஸ்கிரீன் பேப்பர் கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், வசனத்தை சொல்வது நடிப்பு அல்ல, உணர்வை வெளிப்படுத்துவதே நடிப்பு. எப்படி வந்து உங்களுக்கு வசனம் வராத ஊமப்படங்களாகட்டும், கமல்ஹாசன் அவர்களின் பேசும் படமாக அதில் டைலாகே கிடையாது. இப்போ கூட மெர்க்குரி வந்துச்சு, அதை நான் பார்க்கல நான், ஆனால் வசனமே இல்லாமல் ஆர்டிஸ்ட்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஆஸ்கார் அவார்டு, பிளாக் அண்ட் ஒயிட், முடிஞ்சால் பாருங்கள், ரொம்ப நல்ல படம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ரொம்ப அழகான படம், வசனமே கிடையாது. ஸோ சினிமா என்பது வசனம் கிடையாது, முழுக்க முழுக்க காட்சி ரீதியானது, விஷுவல் மீடியம். உங்களுக்கு ஒன்றை பார்ப்பதன் மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்றீங்க. வசனம் பேசும்போது என்னென்னா, காது வேலை செய்யும், காட்சி ரீதியாக போகும்போது கண்ணு வேலை செய்யும். காது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா டயர்டாகி தூக்கம் வந்துடும். ஆனால் கண்களில் நீங்கள் காட்சி ரீதியாக கதை சொல்லும்போது என்னென்னா, மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனான ஒரு விஷயங்கள். இது என்னுடைய மாணவர்கள் நாங்கள் கிளாஸில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னவென்றால், எது நடிப்பு, நடிகனுக்கு என்ன செய்ய வேண்டும், நடிகனுக்கு சிந்திக்க வேண்டும்னா நான் ஏன் சிந்திக்கணுங்கிறேன். பொதுவாக இல்லைங்க, ஸ்க்ரீன் பேப்பர் கொடுக்க போகிறாங்க, அந்த டைலாக் அவங்க மனப்படம் பண்ண போகிறேன், ஒப்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க, அது நடிப்பு அல்ல. அப்படி வரும்போது நீங்கள் அது, நிறைய பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் 20 வருஷங்கள்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நடிப்பு வாங்கி வரும்போது அவங்களால நடிக்க முடியல. அதாவது இதே தான் டைலாக் பேசுகிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை. அதன் மூலம் அவங்க காலத்தை வீணடிக்கிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவருடைய உறவுகளின் நம்பிக்கையையும் வாழ்க்கையும் வீணடிக்கிறாங்க. அதே 20 வருஷத்தை நீங்கள் வேற எங்கேயாவது முதலீடு செய்கிறீங்க, டைம் தான், பணத்தை விட நேரம் முக்கியம். நீங்கள் ஏதோ ஒரு வேலையிலையோ இல்லை வியாபாரத்துலேயும் முதலீடு செய்தீங்கன்னா, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நடிக்க வர்றீங்க அப்படின்னா சிந்திக்க வேண்டும், சிந்திக்காமல் நடிக்க முடியவே முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு அவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த நாயகன் படத்தில் அப்படி வெடித்து அழும்போது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கங்கிறது
கமலஹாசனுக்கு தெரிய வேண்டும், அவர் மணிரத்னத்துக்கும் தெரியும். அதை பண்ணும்போது ஒரு ஆறாறு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இளையராஜா சாருக்கும் தெரியும். இதெல்லாம் சேரும்போது ஆடியன்ஸ்க்கு அப்படியே உணர்வுகள் மேல நம்பி வரும். அதுதான் சொல்வது, நடிகர்கள் தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க உயர்ந்து கொண்டே போவார்கள். இல்லை எனக்கு அந்த இது வரலை அப்படின்னா நிச்சயம் உங்கள் காலத்தை நடிப்புக்காக விரயம் செய்யாதீர்கள். நல்லா ரசிங்க, நீங்கள் நல்ல படங்களை பாருங்கள், ரசிங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் போடலாம் போடுங்க. ஆனால் நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா நான் என்னுடைய கேள்வி அதில் சிந்தனை எப்போ பிறக்கும் அப்படின்னா கேள்வி பிறக்கும்போது சிந்தனை பிறக்கும். எனக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் ஏன் என்னை தவிர்க்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும். நீங்கள் ஒரு நோட்டு பேனாக எடுத்து நீங்களே எழுதலாம், நான் ஒரு சிறந்த நடிகனாகவும் நடிகனாகிறதுக்கு முகம் முக்கியம் கிடையாது, வயசு முக்கியம் கிடையாது, படிப்பு முக்கியம் கிடையாது, எனக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும் இவரை தெரிஞ்சிருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் முக்கியம், அது உங்களின் திறமை. அதை தான் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ சிந்தனைகள் வரும். நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோ பாருங்கள், கிசுகிசுகள் பாருங்கள், கேலி கிண்டல்கள் பாருங்கள், அதெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ண தம்பிங்க. அதெல்லாம் பெரும்பாலும் வந்து உங்களுடைய நேரத்தை கொள்வது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரத்தை நீங்கள் முதலீடு செய்வது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சிந்திக்க வைக்கணும், எப்படி இருக்கா, அப்போ நம்ம இப்படி பண்ணால் என்ன பண்ணலாம். ஸோ அந்த நோட்டு பேனை எடுத்துகிட்டு நீங்களே கேள்விகளை கேளுங்கள், பதில் உங்களுக்குள்ளே இருக்கும். கேள்வியும் நீங்கள் தான், பதிலும் நீங்கள் தான். ஒரு எடுத்துக்கிட்டு நான் இந்த வாய்ப்பு நான் கதாநாயகனாகணும், அதுக்கு என்னென்ன நடக்கணும், நான் வந்து ஒரு ரசிகர்களை ரசிக்க வைக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், எனக்கு நடிப்புத் துறையில் சென்று நான் சம்பாதிக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னை எல்லோரும் போற்றி போட வேண்டும், பாராட்ட வேண்டும், விருதுகள் வாங்க வேண்டும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய செயல் தான் பதில். இந்த கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் எழுதிக்கிட்டு இதுக்கு நீங்கள் பதிலை கொண்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேற்றும். இந்த வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அது ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு ஏதோ சினிமா ஆர்வம் இருக்கும், நடிப்பு ஆர்வம் இருக்கும், சினிமா நம்மளும் ஜெயிக்கணும், நம்ம ஜெயித்தா நம்ம தலைமுறையே ஜெயிக்கும், நம்ம கூட இருக்க நண்பர்கள் உறவினர்கள் நம்மளுடைய சமூகமே வெற்றி பெறும் நம்பி இல்லை காலத்தை போடுறீங்க நேரத்தை போடுறீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் எழுதி கொள்ளுங்கள். இதெல்லாம் மிக மிக அடிப்படை. நான் இன்றைக்கும் நான் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கேள்விகள் எழுதுகிறேன், இந்த படம் எடுக்கணுமா, அதெல்லாம் நான் கேட்பேன். ஸோ எடுத்த பிறகு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் கற்றுக்கொண்டேன், எதெல்லாம் சரி செய்ய வேண்டும், இதெல்லாம் நான் நோட்டு பேனா உட்காந்து எழுதுவேன். என்னுடைய வெற்றிக்கான ஒரு ரகசியத்தை உங்களுக்கும் சொல்கிறேன், இது உலக அளவில் இருக்கிறது தான். ஸோ எழுத எழுத நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கேள்வியை கேளுங்கள், உங்களுக்கு நீங்கள் தான் கேள்வி, உங்களுக்கு நீங்கள் தான் பதில். உங்கள் பதில் உங்களை வெற்றி வரச் செய்யும், உங்களை சிந்திக்க வைக்கும். சிந்திக்க வைக்கின்ற விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள், மகத்தான வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.